குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வீக்கெண்ட் வந்தாச்சு, நானும் வந்தாச்சு, நான் தான் உங்கள் சௌந்தர்யா. இந்த வர தமிழ் சினிமா நியூஸ் உங்களுக்காக ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன், கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் நீதி மையமோட தலைவர் பற்றினது தாங்க. என்னம்மா மக்கள் நீதி மையம்ன்ற, அப்போ உலக நாயகனெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவரோட சினிமா நியூஸ் வர்றதை விட அவரோட பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ கூட ரீசண்டாக பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துல போனவர் 30 நிமிஷம் பேசின ஒரு விஷயத்த நம்ம ஒரு வாரமாக போட்டு அலசு அலசுன்னு அலசிட்டு இருக்கோங்க. இந்த கண்டென்ட் அவர் ஆல்ரெடி பேசியிருந்தாலும் இப்போ ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆகுது அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே தான் கஸ்தூரி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். அவர் 30 செகண்ட் பேசிட்டு போயிட்டாரு, நாம ஒரு வாரமா ஏன் இவ்வளோ தூரம் அலசிட்டு இருக்கோம், அவரு பிரச்சாரம் பண்ணாரோ இல்லையோ இதை பேசி பேசி நாம அவருக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் யாருது அப்படின்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களோட நியூஸ் தாங்க. யாருன்னு யோசிக்காதீங்க, என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற டைராக்கு சொந்தக்காரர் தான் அவங்க. அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் June 21st வெளியில வருதுங்க. இவங்க இப்ப டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் ஹவுஸ் ஓனர். இந்த படத்துல நம்ம பசங்க கிஷோர், அதுக்கப்புறம் விஜய் சந்திரசேகர் அவரும் அவங்களோட மகள் கிஷோர், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னை வெள்ளத்தப்போ நடந்த ஒரு காதல் கதையை மையமாக வச்சுதான் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் June 21st வெளியில வருது அப்படின்னு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு. அடுத்த நியூஸ் சூர்யா சார் பத்தி. இவரோட படம் NKG இப்போதான் ரிலீஸ் டேட், ட்ரெய்லர், அதோட மியூசிக் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க. இந்த படத்தோட சாங்ஸ்ல அன்பே பேர் அன்பே சாங் செம்ம ஹிட்னு தான் சொல்லணும். இவனோட ரசிகர்கள் எல்லாமே அந்த பாடலை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சாங் இன்னொரு இடத்துல இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இதுக்காக நாங்கள் எல்லாரும் திரும்ப ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு உமா அவர்கள் லிரிசிஸ்ட் அவங்க ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க. இந்த பாட்டு எப்படி இருக்கும், அன்பே பேரன்பையை விட மேட்சிங்காக இருக்குமா இல்லை அதை விட தூக்கலாக இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து யாரை பற்றின நியூஸ் அப்படின்னா நம்ம அனிருத் பற்றின நியூஸ் தாங்க. வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படம் வந்து 2009 ரிலீஸ் ஆச்சு. ஜேர்னரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலையும் ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுனாலையும் அந்த படம் செம்ம ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒருத்தர் இதோட செகண்ட் பார்ட்டை எடுத்துட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் விக்ரந்த், அதுக்கப்புறம் கிஷோர், இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு செல்வ கணேஷ் அவங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல திருவிழா அப்படிங்கிற ஒரு பாட்டை அனிருத் சார் பாடியிருக்காராமாங்க. அது சீக்கிரம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்றாங்க. அனிருத் சார் எப்படி பட்டைய கிளப்பியிருக்காருன்னு பாட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ் பண்ணலாம். அடுத்து யாரை பத்தின நியூஸ் அப்படின்னா வந்து நம்ம ஜெயம் ரவினை பத்தின நியூஸ் தாங்க. நம்ம கமல் சார் 10 அவதாரம் போட்டாரு, இப்போ அவர் 9 அவதாரம் போட்டிருக்காருன்னு சொல்லணும். அவர் நடிக்கிற கோமாளி படத்துல 9 கெட்டப் போட்டிருக்காராமாங்க. இதுல ஒரு கெட்டப் வந்து கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி, ரொம்ப நோயாளி மாதிரி, இந்த மாதிரி ஒரு கெட்டப் இருக்காமா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம தசாவதாரம் மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை எந்த மாதிரி கதை அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படம் ஜெயம் ரவியோட 24th ஃபிலிம்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 25th படம் எப்படி அமையும்னு. அடுத்த நியூஸ் யாருது அப்படின்னா வந்து நம்ம எஸ்கே பற்றின நியூஸ் தாங்க. ரொம்ப ஈகராக மிஸ்டர் லோக்கலுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் அவங்களோட ரசிகர்களுக்கு இன்னொரு ஏமாற்றமான நியூஸ் தான் சொல்லணும். அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கே.எஸ் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷனில் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பி.எஸ் மித்ரன் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. என்னதான் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் இந்த இயரே முடிஞ்சாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால நெக்ஸ்ட் இயர் தான் இந்த ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் கே.எஸ் ரவிக்குமார் சார். ஸோ எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோகத்தில் தான் இருக்காங்க. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்படின்னா, தளபதி 63 படத்தை பற்றின நியூஸ்க்கே நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது ஒரு ரூமை ஸ்ப்ரெட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம். இப்போ தளபதி 64 பற்றின நியூஸ் ஒன்று வெளியில் வந்திருக்குங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறதாகவும் இந்த படத்தோட மியூசிக் நம்ம அனிருத்னும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பர்சன்ட் உண்மைன்னு தெரியாது, அஃபிஷியலாக நமக்கு நியூஸ் வந்தால் தான் தெரியும். எனிவே எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் பற்றின நியூஸ் தாங்க. இவர் டேரக்டர் எழிலோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு வராருங்க. இந்த படத்தில் இவருக்கு 3 ஹீரோயினா, இது என்ன புதுசா, அவர் எப்போ ஒரு ஹீரோயின் வச்சு நடிச்சிருக்காரு அப்படின்னு பலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸ்டில் இந்த படத்தில் அவருக்கு 3 ஹீரோயின். அந்த படத்தில் ஆல்ரெடி 2 ஹீரோயின் நமக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ஹீரோயின் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து சாக்ஷி அகர்வால். இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னா, அவங்க திருநெல்வேலி பொண்ணா நடிச்சிட்டு இருக்காங்களாம், அதனால அந்தூர் ஸ்லாங் எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் கற்றுருக்காங்க அப்படின்னு நாம் வந்து படம் பார்த்து தான் அங்கே தெரிஞ்சுக்கணும்.